ப்ரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எபிரேயர் 12 பார்க்கலாம். 12:5 நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து தேவன் யார் மேலே அன்பாக இருக்காரு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குல்ல. நம்ம குடும்பத்துலலாம் யார் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம ரொம்ப விட்டு கொடுக்காம நம்ம பேசுவோம், கரெக்டா? அம்மா அப்பா ரொம்ப அன்பாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய வாங்கி தருவாங்க, கரெக்டாங்க? சில குடும்பத்தில் அப்போ தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது டவுட் வருதுல்ல? எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவர் அடிப்பார். யார் அதிகமாக தேவன்கிட்ட நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்களோ அவங்க தான் தேவன் அன்பாக இருக்கிறாருன்னு அர்த்தம். என்னது இது, இப்படி ஒரு புதுமையாக இருக்குது. ஆமாம், நீங்கள் எபிரேயர் 12:5 பாருங்கள், சரிங்களா? அவர் வந்து யார் மேலே அன்பாக இருக்கிறோ, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் செச்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். யார் மேலே அன்பாக இருக்காரோ அவங்க மேலே அதிகமாக நேசிப்பார், சரிங்களாங்க? என்ன, நம்ம ஒரு காமனாக ஒரு உலகத்தை எடுத்துக்கிட்டாலும் அம்மா அப்பா அடிப்பாங்க, உதைப்பாங்க, திட்டுவாங்க, கரெக்டா? அதுதான் இப்போ தேவன் நம்மளை கண்டுக்காமல் விட்டோன்னா அப்படி விட மாட்டார். ஏன்னா அவர் அன்பாக இருக்கார். அவர் கண்டுக்காமல் விட்டவங்களாம் உங்களுக்கு தெரியும்ல, யாரெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். லூசிஃபர், பிசாசுகளை அவர் நினச்சா இப்போ அடிச்சிருக்கலாமே, எவ்வளோ தடவை அடிச்சிருக்கலாம். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அடித்து திருத்திருக்கலாமே, அவர் கண்டுக்கவே இல்லை. லூசிஃபரையும் அவனை சார்ந்த தேவதூதர்களையும் அன்பே போயிடுச்சு அவருக்கு. அவங்கள அடிக்கவும் இல்லை, அவங்கள திருத்தவும் இல்லை. அடிக்கிறது, அடித்து திருத்துறது யார? மனிதர்களை தான். அடித்து திருத்தி நான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன், தேவனுடைய எண்ணம் அதுதான். மனிதர்களை தான் தன்னுடைய பையனாக, தன்னுடைய மகனாக அவர் என்றாரு. நம்ம மேலே தான் ரொம்ப அன்பு வைக்கிறாரு. இந்த உலக பிரகாரமான அம்மா அப்பா வந்து நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, டிசிப்ளினில் வளர்க்குறதுக்கு அதுக்கெலாம் அடி வாங்கியிருக்கோம், கரெக்டாக, அம்மா அப்பா கிட்ட. ஆனால் தேவன் எது வரைக்கும் அடிப்பார்னா, நம்மளை புதிய பூமிக்கு கொண்டு போகிற வரைக்கும் அடிப்பார். அடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அன்பாக இருக்காருன்னு அர்த்தங்க. இன்றைக்கி நீங்கள் அடி வாங்கலையா தேவன்கிட்ட? அடி வாங்கினீங்கன்னா ரொம்ப 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 அன்பாக இருக்காருன்னு அர்த்தம், சரிங்களா? அது வந்து அடித்தா கோபதாக வருது, நம்மளுக்கு துக்கமாக இருக்கும். ஆனால் வந்து அதுதான் உங்களுக்கு பலனை தரும். அவர் அடித்து திருத்தணும்னு தான் நினைக்கிறாரு, சரிங்களா? அதனால் நம்ம எப்பவுமே நம்ம ப்ரேயர் பண்ணணும், சரிங்களா? தேவன் வந்து நம்மளை வந்து செவைப்படுத்துவார், ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எல்லாரோடையும் முடிந்த அளவு சமாதானமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இல்லாமல் நம்ம கர்த்தரை பார்க்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டும், சரிங்களாங்க? நீங்கள் வந்து பரிசுத்தமாக இல்லைனா நீங்கள் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே, சரிங்களாங்க? அதனால் பரிசுத்தமாக இருங்க, அப்போ தான் நம்ம தேவனை பார்க்க முடியும். மனிதர்களை நம்ம இந்த கண்ணால் பார்த்துடுறோம், நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தேவனை பார்க்கணுன்னா பரிசுத்தமான கண்களை வச்சு தான் பார்க்க முடியும். அப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாராம். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிலனா என்ன அர்த்தம்? கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான், பரிசுத்தம் இல்லை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. தரிசனம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, தீர்க்க தரிசனம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, தேவன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் குறையுது, எங்கேயோ பரிசுத்தம் குறையுது தேவன் பேசலைன்னா அது அர்த்தம். பரிசுத்தமாக வச்சுக்கோங்க உங்களை, அப்போ தான் தேவனை பார்க்க முடியும், ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராகும்.